சேலம் மாவட்டத்தினுடைய பாட்டாளி மகள் கட்சியினுடைய மாணவரணி செயலாளராக மாநில இளைஞரணி செயலாளராக பாட்டாளி மகளிர் மாநில துணை என்று பல்வேறு பதவிகளை கொடுத்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி இந்த மாபெரும் சபைக்கு அனுப்பியிருக்கிற வாழும் பெரியார் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது நூற்றி ஐம்பது கோடியிலே எண்ணற்ற சாதனைகளை செய்தவர் நூற்றம்பது கோடிகளே சேலம் மாநகராட்சிக்கு சூப்பர் ஸ்பெசாலிட்டி மருத்துவமனை தந்த வழிகாட்டி எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நான் பள்ளி மாணவராக இருந்த காலம் தொட்டு என்னை அன்போடு அரவணைத்து செல்லும் பாட்டாளி மகள் கட்சியுடைய தலைவர் தியாக செம்மல் ஜி மணி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணியில் எனக்கு சேலம் மேற்கு தொகுதி ஒதுக்கி தந்து என்னுடைய வெற்றிக்கு அயராது உழைத்து தம்பி என்ற ஒற்றை சொல்லாலே அனைவரையும் கட்டி இழுக்கும் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமுகண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் தலைவர் கூறி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாற்றான் மல்லிகைக்கு மளிகைக்கும் மனமுண்டு என்று அறிஞர் அண்ணா அவர்களுடைய வார்த்தையை நெஞ்சில் நிறுத்தி இங்கே பதவியேற்ற பிறகு இந்த மாமன்றத்திலே முதல் முறையாக உரையாற்றும் பொழுது இது என்னுடைய அரசு அல்ல நம்முடைய அரசு என்று சொல்லி அதற்கு தகுந்த மாதிரி நூறு நாட்களாக இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் தன்னுடைய தம்பிகளை போன்று அரவணைத்து சென்று இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிற அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதிக்கும் தமிழ்நாட்டிற்கும் கொடுக்கிற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றித் தர இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் அவர்களே மாபெரும் சபையிலே உள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே அரை நூற்றாண்டினுடைய நாயகன் இந்த அவையினுடைய முன்னவர் அன்புக்கும் பாசுகுமரி அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே இங்கே என்னோடு இந்த சட்டப்பேரவையில் கலந்து கொண்டிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரையும் நன்றியோடு வணங்குகிறேன் நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் நான் ஏதாவது தப்பாக பேசினா திருத்தணும்போது தவிர கிண்டல் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த அவர் கிண்டல் பண்ணுற அளவுலாம் நான் தாங்க மாட்டேன் கொஞ்சம் நேரத்தையும் அவை முன்னோரவர்கள் சொல்லி எனக்கு பெற்றுத்தர வேண்டும் அனைத்திற்கும் மேலாக என்னை தம்பியாக அண்ணனாக நண்பனாக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அந்த குடும்பத்தில் ஒருவனாக நினைத்து சேலம் மேற்கு தொகுதியில் மாநகரத்தில் பாமக ஓட்டு போட மாட்டாங்க காலனியில் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை எல்லாம் உடை தெரிந்து சேலம் மேற்கு தொகுதியில் என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த சேலம் மேற்கு தொகுதியுடைய வாக்காள பெருமக்கள் அனைவருடைய ஒவ்வொருடைய காலையும் மூணு லட்சம் பேத்தினுடைய காலையும் இந்த அவைகளை தொட்டு வணங்கி என்னுடைய வெற்றிக்கு பாடுபட்ட பாட்டாளி மகள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினுடைய அனைவருக்கும் நன்றியை சொல்லி என்னை நான் பிறந்த நாளிலிருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி டாக்டர் சரவணனுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய குலதெய்வம் ஏழூர் மாசி பெரியசாமி வணங்கி என் முதல் உரையை துவங்குகிறேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை இயற்கை சீற்றங்கள் குறித்த துயதனிப்பு தொழில்துறை தமிழ் வளர்ச்சித்துறை மீதான விவாதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே எங்களது கருத்துக்களை முன்வைக்கிறோம் வருவாய்த்துறை என்பது மிகவும் முக்கியமான துறை நம்முடைய தமிழக முதலமைச்சர் சொல்லுகிறோம் கிராமத்தில் தம்பி இருப்பாங்க அந்த அவங்களுக்குள்ள பாக பிரிவினை கூட அதுக்கும் முத்திரைத்தாள் கட்டணும் அதுக்கும் பலவிதமான சிக்கல்கள் ஆகவே அண்ணன் தம்பி ஒரு குடும்பத்துக்குள்ளே பாக பிரிவினை செய்து கொள்ளும் பொழுது அதில் கட்டணத்தை முத்திரத்தால் கட்டணத்தை குறைக்க வேண்டும் அதற்கான நடைமுறைகளை எளிமையாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நீண்ட காலமாக விவசாயம் செய்து ஒருவருக்கு பட்டா இல்லாமல் கிராமங்களில் நில மேம்பாட்டுக்காக கடன் கூட பெற முடியாத ஒரு நிலை இருக்கிறது அதுக்காக கோரிக்கை வரும் இடங்களெல்லாம் பட்டா வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் வளர்ச்சிக்கு எங்கள் மருத்துவர் ஐயாவர்களும் பாட்டாளி மகள் கட்சி முனைப்பு காட்டி வருது என்பதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒன்றும் இல்லை நீண்ட காலமாக நடைமுறைக்கு வராமல் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் தலைமைச் செயலகம் வரை உள்ள அனைத்து துறைகளுக்கும் அறிவிக்கைகளை உள்ளிட்ட அனைத்தையும் கடித போக்குவரத்துகளை தமிழில் இருக்க வேண்டும் தமிழ் வளர்ச்சிக்கு அரசியல் நடவடிக்கை முக்கியம் என்பதோடு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வேண்டும் என்பதையும் சேர்த்து தமிழை வளர்க்க வேண்டும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இங்கே ஒரு கோரிக்கையை சொல்ல சொன்னதாலே சொல்கிறோம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழே நேரு பார்க் என்னும் இடத்திலே நேரு பார்க் இடத்துல ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது அதுக்கு நேரு பார்க்குன்னு பேர் பச்சை பெங்கூருக்கிட்ட ஒரு பா ஸ்டாப்பிங் இருக்குது அது பச்சை கொள்ளியூர்னு பேர் இதே மாதிரி திருவிக்கா பிறந்த நாளை கொண்டாடுகிற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருக்கு பெரிய விழா எடுத்தார் அவரிடத்துல ஒன்று சொல்லுகிறோம் திருவிக்கா நகர் அந்த பூங்காக்கிட்டே இருக்கிற அந்த ஸ்டாப்பிங்க்கு அந்த செனாநகர் நிறுத்தம்னு இருக்குது தமிழறிஞர்களை தூக்கி பிடிக்கிற நம்முடைய தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அந்த செனாநகர் நிறுத்தத்திற்கு திருவிக்கா பூங்கா நகர் நிறுத்தம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதியோர் உதவித்தொகை முதியோர் விதவைகள் ஊனமுற்றோருக்கான உதவித்தொகைகளை பயனாளிகள் எண்ணிக்கை பத்து சதவீதத்தை உயர்த்தி தருகிறேன் என்று நம்முடைய கவர்னர் அறிக்கையில் முதலமைச்சர் அறிவித்திருப்பதை நாங்கள் மனதார நன்றியோடு வரவேற்கிறோம் முதலமைச்சர் அண்ணன்ட ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு வீட்டில் ஒரு பையன் பிள்ளை ரெண்டு பையன் பிள்ளை கூட காணா அவங்களே கூலி வேலைக்கு போகிறாங்க அவங்க அப்பா அம்மாவை கண்டுகா மூட்டுறாங்க அவர்களுக்கு அந்த குழந்த ஒரு பையன் இருந்தாலும் பிள்ளை இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த ஓஏபி கிடைப்பதில் இருக்கிற நடைமுறை சிக்கலைகளை மாற்றி அமைத்து எளிமையாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு பட்டா சரி நீங்கள் எப்படின்னா பட்டா வழங்குறதில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னார்கள் குடியிருப்போர் அனைவருக்கும் பட்டா வழங்குவேன் என்று சொன்னார்கள் அதை நாங்கள் நெஞ்சார அவரை பாராட்டி வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைக்கு சேலம் மாநகரத்தை பொறுத்த பல்வேறு இடங்களிலே பத்தாண்டுகள் ஆண்டுகள் குடியிருப்புகள் கூட பட்டா வழங்காமல் இருக்கிறது குறிப்பாக பாகல்பட்டி செல்லப்பள்ளக்கூட ஒரு ஊர் ரெண்டு ஊர் அந்த ஊரில் குடிசை மாற்று வாரி பட்டா கொடுத்தாங்க நீண்ட ரெண்டு பிறகு தலைமுறை மாறிவிட்டாலும் கூட அந்த பட்டாவை அவங்க மாற்ற முடியவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது அந்த பட்டா மாற்றுவதற்காக நடைமுறைகளை எளிமையாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி எங்களுடைய சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏழைகளின் ஊட்டியாக இருக்கிற ஏற்காட்டை பொறுத்தவரையில் மிக அழகிய பிரதேசம் அந்த அழகிய பிரதேசத்தில் வேருக்கு அடியில் வெந்தண்ணி ஊற்றுற மாதிரி சேலம் மாநகரத்தில் தினசரி முந்நூற்றம்பது டன்னு குப்பைகள் சேகரிக்கிறார்கள் முந்நூற்றம்பது டன் குப்பையும் அந்த ஏற்காடு மலையாடி வாரத்தில் கொண்டு போய் கொட்டி கொண்டு போய் கொட்டி அங்கே ஏனோ தீப்பிடிச்சி எரியுது அதை அங்கே இருக்கிற ஆணையாளரத்தில் கேட்டால் கீழே சைட் இருக்குது அது ரொம்ப சூடான பொருள் அதுக்கு மேலே பிளாஸ்டிக் பொருளை கொட்டும் போது தானாக தீ பிடிச்சிக்குதுன்னு சொல்கிறாரு சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் சைட் எடுத்த இடத்துல கொண்டு போய் குப்பையை கொட்டி இப்போ எப்படின்னா அழகான அந்த ஏற்காடு மலையை கீழே நம்ம இதை கரையான விட்டு அரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இயற்கைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்குற எங்களுடைய மாண்புமிகு அண்ணன் அண்ணனவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அந்த குப்பை கொட்டுவதற்கு ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வை தாருங்கள் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா ஏற்காடு வந்து ரொம்ப அழகான பிரதேசம் சேலத்து ஏழைகள் ஊட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஏற்காட்டை காப்பாற்ற வேண்டும் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலிருந்து தினசரி முந்நூற்றம்பது டன் குப்பைகளை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்காக அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள் இருந்தபோது ஒரு திட்டம் போட்டாங்க அது என்ன காரணமோ தெரியல அந்த திட்டம் முழுக்க மூடப்பட்டு விட்டது அது இயற்கை உரமாக தயாரித்து எல்லாம் ஏழைகளுக்கு தர வேண்டும் என்று உங்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறேன் தொழில்துறை அமைச்சரிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம் சேலம் மாவட்டத்தில் ஒரு பகுதி தேங்காய் நாரில் இருந்து பிரித்தெடுத்து அந்த கயிறு தயாரிக்கிற ஒரு ஒரு தொழில் சேலம் மாவட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலே பெரும்பாலான இடங்களிலே அந்த தொழில் கயிறு நார் தொழில் இருக்கிறது தேங்காய் மட்டையை வாங்கிட்டு வந்து அந்த மட்டையை அடித்து கருவுள் இருக்குது பரமத்தியோழல் இருக்குது தமிழ்நாட்டிலே நம்ம பொள்ளாச்சி பகுதியெலாம் இருக்குது தேங்காய் நார் மட்டையை அடித்து எடுத்து அந்த அந்த கயிறு மிகப்பெரிய டிமாண்ட் இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ பிளாஸ்டிக்கில் கயிறு வந்ததுனால அந்த கயிறு தொழில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த கயிறு தொழிலை அதிலிருந்து வருகிற உபப்பொருளான அந்த மட்டை சோறுன்னு சொல்லுவாங்க அந்த மட்டை மட்டசோறுலேருந்து பித்து பித்துக்கட்டின்னு ஒன்று அடிப்பாங்க அந்த தூளில் இருந்து அது வெளிநாட்டில் தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக வீட்டுத் தோட்டம் வைப்பதற்காக மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் உலகத்தில் மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது ஆனால் ஏற்றுமதி செய்வது சிறிய சிறிய ஆளுங்கள்லாம் செய்கிற அந்த தொழிலை பாதுகாப்பதற்காக ஒரு ஏற்றுமதி மையத்தை எங்கள் வாடியில் அமைத்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கைத்தொழிலான அந்த கயிறு தொழிலுக்கு ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரி அதை ரத்து செய்ய வேண்டும் என்று உடத்து கேட்டுக்கொள்கிறேன் சேலம் வெள்ளி கால் கொலுசு என்பது ஆக்ராவில் கூட கா கால் கொலுசு செய்கிறாங்க ஆனால் அதெல்லாம் மிஷினில் செய்கிறது ஆனால் எங்கள் சேலத்திலே செய்கிற கால் கொலுசு என்பது கையிலே முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஹேண்ட்மேடு செயின்ஸ் அந்த கைத்தொழிலாக இருக்கிற அந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட மூணு நான்கு லட்சம் குடும்பங்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த கைத்தொழிலான அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைத்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது தொழிலாளர்கள் அதிகமாக நிறைந்த இடம் வெள்ளி தொழிலாளர் நிறைந்த இடம் சிவதாபுரம் செவ்வாய்பேட்டை செவ்வாய்பேட்டையில் அந்த தொழில் பூங்கா அமைக்க முடியாது என்ன காரணம் அது ஜன நெருக்கடியான இடம் சிவதாபுரம்ங்கிறது நகரத்தை விட்டு அவுட்டில் இருக்கிறது அங்கே ஒரு வெள்ளிக்கொழுசுக்கு என்று தொழில் பூங்கா அமைத்து தர வேண்டும் புவிசார் குறியீடு பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே சின்ன சின்ன முதலாளிங்க இருப்பாங்க அந்த கட்டி வெள்ளி கொடுப்பாங்க அந்த கட்டி வெள்ளியை வாங்கிட்டு அந்த ரோட்டை தாண்டி தான் அவங்க வீட்டுக்கு போகணும் பொழுது வணிக வரித்துறையும் போலீஸாரும் பிடிச்சி அவங்கள எது கிரிமினல் குற்றவாளிகளை போன்று கிரிமினல் வழக்காளர்கள் மீது பதிவு செய்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேணும் நண்போடு கேட்டுக்கொள்கிறோம் தூரமலம் பகுதியில் இருக்கிற ஒரு மாரியம்மன் திருக்கோவில் அருள்மிகு மாரியம்மன் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் இருந்தது அந்த திருக்கோவிலை குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மருத்துவர் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மொத்தம் கலைஞர் அவர்களிடத்திலே ஒரு மனுவை அளித்தார்கள் பள்ளி கல்லூரிகளில் ஒரே ஒரு பாடத்தினாச்சு கட்டாய படமாக தமிழை ஆக்க வேண்டும் என்று இந்த வேலைகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் உணர்வாளர்களுடைய நீண்ட நெடிய நாள் வேண்டுகோள் தனி அமைச்சகம் துறை அமைச்சர் மாண்மிகு பேரவை திருவர்களே தமிழ் கட்டாய பாடமொழி சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலேயே நடைமுறைக்கு வந்துவிட்டது எனவே தமிழ் தமிழ்நாட்டிலே தமிழ் படிக்காமல் ஒரு தலைமுறை வேறு படிப்புகளுக்கு மேல் படிப்புகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அவலநிலை இருந்தது யாராக இருந்தாலும் தமிழை ஒரு பாடமொழியாக கண்டிப்பாக அதை படிக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு சட்டம் இயற்றிய தலைவர் மாண்புமிகு முதல்வர் தலைவர் அவர்கள் என்பதை நான் மாண்புமிகு உறுப்பினர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் உறுப்பினர்கள் மாண்புமிகு பேரவை துணைத்தலை அவர்களே அமைச்சர் அவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு நன்றி இருந்தாலும் கூட அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளில் பல பள்ளிகளில் விருப்ப பாடமாக வேறு பாடங்களை சில இடத்துல கொடுக்குறாங்க அதையும் நடைமுறை சிக்கல்களை நீங்கள் தீர்த்து தர வேண்டும் அதை முழுமையாக ஆய்வு செய்து செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் கலைஞர் தமிழ் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் துவக்கப்பட்டது அதை தூங்கும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப பெருமையோடு அதை சொன்னார்கள் தந்தை பெரியார் பல்கலைக்கழகத்திலே அவருடைய தம்பியின் பெயராலே ஒரு ஆய்வரங்கம் என்று சொல்லி அன்னைக்கு வீரபாண்டியார் அவர்கள் அந்த திறப்பில் செய்யும் பொழுது அவ்வளோ பெருமையாக சொன்னார் அந்த ஆய்வரங்கம் இன்றைக்கு செயல்படாத நிலையில் இருக்கிறது அந்த ஆய்வரங்கத்தை செயல்படுத்த வேண்டும் முழுமையாக செயல்படுத்தி முனைவர் மற்றும் ஆராய்ச்சி பட்டங்கள் வரையில் செய்கிற அளவுக்கு அதை செய்ய வேண்டும் என்று கேட்டு உலக புகழ்பெற்ற டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாட திதைப்பதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது தமிழ் துறை அங்கே தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முதல்வரவர்கள் முழு முயற்சி செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இருக்கிற ஒரே ஒரு சுற்றுலா செல்லக்கூடிய இடம் எங்களுடைய குடும்பம் பட்டி உயிரில் பூங்கா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கிற வனத்துறையினுடைய இடம் தென் சென்னையில் இருக்கிற வண்டலூரில் இருக்கிற உயிரில் பூங்காவுக்கு நிகரான ஒரு பெரிய இடம் ஆனால் இன்றைக்கு அந்த இடத்துல சும்மா ஒரு நாலஞ்சு பாம்பு ஒரு பத்து இருபது முதல்ல மட்டும்தான் இருக்குது அங்கே சிறுத்தை சிங்கம் புளி கரடி நாங்களாம் சின்ன பையனும் போதெல்லாம் அங்கெல்லாம் போய் அவ்வளோ ஆர்வமாக போவோம் இப்போ அங்கே போய் பார்க்குற அளவுக்கு எங்களுடைய மகன்களோ அதுக்கு அடுத்த தலைமுறையோ போய் பார்க்குற அளவுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாத போச்சு ஆகவே மாணவன் முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கி மேம்படுத்தப்பட்ட உயிரில் போங்காக மாற்ற வேண்டும் இன்னொன்று சேலம் மாநகரம் அறுபது டிவிஷன் இருக்கிற பத்து லட்சம் மக்கள் தொகை இருக்கிற இடம் கொஞ்சோண்டு மழை வந்தாவே அந்த சேலம் மாநகரம் என்பது முழுக்க முழுக்க வெள்ளக்காடா மாறி போயிடுது அதற்காக நிரந்தர ஒரு திட்டத்தை செய்ய வேண்டும் பாதாள சாக்கடை திட்டம் ஓரளவுக்கு ஒரு அறுபது சதம் எழுபது சதம் முடிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள் அந்த பாதக சாக்கடை திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வர வேண்டும் சேலம் மாநகரம் சுத்தியிலையும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ரிங் ரோடு போடுறதா ஒரு ப்ரப்போசல் இருந்துச்சு அந்த ரிங் ரோடு சுற்றுச்சாலை அறுபது கிலோமீட்டர் போகிறதுக்காக எல்லா திட்ட வரைவுகளும் எடுத்ததாக சொன்னாங்க என்ன காரணமோ தெரில கைவிடப்பட்டிருக்கிறது சேலம் ஆய்வுக்கு வந்த மாண்பு முகிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தில் சொன்ன உறுதியாக அதை செயல்படுத்துவேன் என்று சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் சேலம் மட்டும் இல்லை பதினஞ்சு மாவட்டங்களில் இருக்கிற இருபது லட்சம் மக்களுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை கிடைச்சதோ அதே வேலை தான் இன்றைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது என்ன காரணம்னா கலப்படம் ஜவ்வரிசி ஆலை என்னுடைய மேற்கு தான் ஜவ்வரிசி சேக்கோ சர்வு இருக்குது மார்க்கெட்டிங் கமிட்டி இந்தியாவிலேயே ஒரே ஒரு மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்கிறது எங்கள் சேலம் மேற்கு தொகுதியில் இருக்கிற சேக்கோ சர்வு தான் பதினைந்து மாவட்டங்கள்லேருந்து இருபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கு வந்து அந்த ஜவ்வரிசி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புனா கலப்படம் அதில் எப்படின்னா இலங்கு மாவு ரேஷன் அரிசி மாவு மக்காச்சோளம் மாவு சாக்பீஸ் மாவெல்லாம் போட்டு கலக்கிறதுனால அந்த பத்தாண்டுக்கு முன்பு கிடைத்து அதே விலை கிடைத்து கொண்டிருக்கிறது ஆகவே சேக்கோசரவு தொழிலை பாதுகாக்க வேண்டும் சேலம் மேற்கு தொகுதி கிராமப்புறம் இருபது கிராமம் இருக்குது நகரத்தில் இருக்கிற அந்த வசதிகளே கிராம மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த கிராமங்களுக்கு ஒரு முன்னுரிமை அளித்து குடிநீர் பிரச்சனை சாக்கடை பிரச்சனை சாலை பிரச்சினைகளை செய்ய வேண்டும் பேரவைத் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே உரையாற்றுகிற போது சேலம் சோகேஷர் நிறுவனங்களிலே தயாரித்து நிறுவனத்துக்கு தரப்படுகிற அந்த ஸ்டெப்பரிசியில் அதிகமான அளவில் கலப்படம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் கடுமையான ஆய்வுகள் செய்யப்பட்டு நிறைய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சொல்லி அமைச்சருக்கு நன்றி அதே மாதிரி சுதந்திர போராட்டத்தில் பாரதியார் மறைவுக்கு பிறகு ஆங்கில ஏகாபத்தியத்தை எதிர்த்து யாருமே பேச பயந்தாங்க அன்றைக்கு சேலத்தை சேர்ந்த கவி சிங்கம் சேலம் அத்ராசர் வர்மா தான் முதல் முதல்ல அவர் இறங்கற்பா எழுதி தொடர்ச்சியை முன்னெடுத்தார் அப்படிப்பட்ட மறக்கடிக்கப்பட்ட கவிச்சிங்கம் அத்ராலேஸ்வரர் வர்மாவுக்கு சேலம் ஐந்து ரோட்டில் சிலை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அதே மாதிரி சேலம் வெனமுடி முடிப்பு கோயில் கோயிலுக்கு கோபுரம் கிடையாது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள் கோயில் கட்டக்கூடாதுங்கிறது ஒரு நடைமுறை இருந்தாலும் கூட வர்ற பக்தர்கள் நிற்கிறதுக்கு மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் நிற்பதற்கு ஒரு முன் மண்டபத்தை கட்டித்தர வேண்டும் இஸ்மாயில் கான் ஏரி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை உங்களத்தில் கொடுக்குறேன் பிஎஸ்என்எல் அவர்தான் பெரியார் ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டு இப்போ வர மாட்டேங்குது அந்த பாட்டே வருவதற்காக தமிழ் வளர்ச்சித்துறை செய்ய வேண்டும் என்று கேட்டு எனக்கு இங்கே நல்ல பல வாய்ப்பை தந்த பேரவைக்கும் என்னுடைய உரை கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன் என்னுடைய தொகுதியை மாற்றான் தோற்றது மல்லியாக நினைக்காமல் எங்களுக்கும் பல உதவிகளை கேட்பதும் கொடுப்பவர் கிருஷ்ணா கிருஷ்ணா என்பது போல நம்முடைய முதலமைச்சர்கள் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்